Hey guys, I'm Josh and you're watching my DIY channel video EPPO. I am going to continue this video further in my native language, which is Tamil, because the content I'm about to present is widely available in English on YouTube. You could always skip this video and watch some of my other videos, or you could stay here and switch on the subtitles and continue further. Over to Tamil after the intro. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சேனலில் வந்து ஹவு டு மேக் மைக்ரோஸ்கோப்னு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து அதில் இருந்த ஒன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி செய்யணும்னு விளையாடையாக பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பட் இதை பண்ணுறதுக்கு எனக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, டெட் டாக் அப்படின்ற ஒரு சேனலில் மனு பிரகாஷ் என்ற இந்தியன் இனோவேட்டர் பேசியிருந்தார். அவங்க வந்து பேப்பரை யூஸ் பண்ணி ஆரிகாமி மெத்தடில் மைக்ரோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரிகாமின் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆரிகாமினா பேப்பர் ஃபோல்டிங் அந்த ஆர்ட். இப்போ நம்ம ராக்கெட்டு, இந்த தவக்கலை, இந்த குருவி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பேப்பரை மடித்து மடித்து, அதுதான் ஆரிகாமி. இதனுடைய அப்ளிகேஷன் ரொம்ப வைடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போலாம் வந்து சேட்டலைட்டில் இருக்க சேல்ஸ், சேட்டலைட்டில் இருக்கிற சோலார் சேல்ஸ், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உண்டான ஃபோல்டிங் மெத்தடே வந்து ஆரிகாமிலேருந்து எடுத்திருக்காங்க. பேராஷூட்டை யூஸ் பண்ணுறோம், பேராஷூட்டை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் சில மெத்தட் இருக்குது. ஸோ பேராஷூட்டை நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் அது கரெக்டாக ஓப்பன் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ அதுவும் ஆரிகாமிலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு மெத்தட் தான். ஸோ ஆரிகாமியினோட அப்ளிகேஷன் ரொம்ப வைடு. அதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க எடுத்துக்கிட்ட மெத்தட் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் பண்ணுறதுக்கு ஆரிகாமி. அண்ட் லென்ஸை வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சிம்பிள் சிங்கிள் கிளாஸ் பீடு. அப்போது அந்த டைமில் இந்த மைக்ரோஸ்கோப் அவைலபிளாக இருந்தது. அது மைக்ரோஸ்கோப்னு சொல்லாமல் அதை வந்து அவங்க ஃபோல்ஸ்கோப்ன்ற பேரில் சொல்கிறாங்க. இதை அப்போ வாங்க முடியல, ஏன்னா அப்போ வந்து இதனோட ஷிப்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கும்போது, அதை பற்றி படித்தா, இந்த மைக்ரோஸ்கோப்பினுடைய டிசைன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 17th century இந்த ஃபாதர் ஆஃப் மைக்ரோ பயாலஜின்னு சொல்லக்கூடிய ஆண்டன் வான் லியோன் ஹாக் கண்டுபிடிச்சது. ஸோ அவர் பண்ணியிருக்கிற மெத்தட்ஸ், அவர் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் வந்து அவர் சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காரு. பட் ஒரு சில வீடியோஸை வச்சு பார்க்கும்போது, ஒரு சில ரிசர்ச் வச்சு பார்க்கும்போது இப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில அனுமானங்கள் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பீஸை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளோ டார்ச்சில் ஹீட் பண்ணோம்னா அது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும்போது அதை மெதுவாக அப்படியே பிடிச்சி வலிச்சோம்னா ரெண்டு பக்கமாக ஒரு ஒரு கிளாஸ் த்ரெட் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஒரு செகண்ட்லேயே அது வந்து ஹார்ட் ஆகிடும். அதை லைட்டாக பிரேக் பண்ணிட்டு திரும்பியும் ஃபயரில் போட்டோம்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் அது அப்படியே மெல்ட் ஆகி கேர்ள் ஆகி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பீடாக மாறும். கிளாஸ் பீட்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி மணியாக மாறும். அதனோட டயமீட்டர் 1 millimeter இருக்கலாம். இந்த 1 millimeter டயமீட்டரில் இருக்கிற இந்த மணி வந்து உங்களை நுண்ணுயிர்களை, மைக்ரோஸ்கோபிக் லைஃப் ஃபார்ம்ஸை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆண்டன் வான் லியோன் ஹாக் பண்ண மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இவங்களும் அந்த மைக்ரோஸ்கோப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெடுத்து நீங்கள் கிளாஸை மெல்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நவ் இட் இஸ் அவைலபிள் ஆன் அமேசான். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 rupees இருக்கும். ஸோ பட் இதனுடைய மேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, $1 அதாவது 70 rupees தான் இருக்கணும். பட் இது இப்போது அவைலபிளாக இருக்கிறது 300 rupees இதனுடைய ரேட்டு. ஸோ இதை நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது. இது வந்து கிட்ஸ், ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ நான் தம்பளையும் பண்ணிகிட்ருக்கேன், இதை பற்றி எடுத்தும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜ் நான் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. ஸோ இதை பேக்கேஜை நான் பிரித்து இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கவரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பவுச் இருந்தது. அந்த பவுச்சுக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட்ஸும் இருந்தது. இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் பண்ண முடிச்சதுக்கப்புறமா அந்த மைக்ரோஸ்கோப்பும் அதிலுடைய ஸ்லைட் பீஸஸும் அது உள்ளே வச்சுக்கலாம். கண்டென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப் பிரிண்ட் ஆகிருக்க பேப்பர், அப்புறம் அதில் யூஸ் பண்ண போகிற லென்சஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், கொஞ்சம் ஸ்லைட்ஸும் சில ஸ்டிக்கர்ஸும் உள்ளே இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வச்சே நீங்கள் வந்து டோட்டலாகவே இந்த மைக்ரோஸ்கோப் அசம்பிள் பண்ண முடியும். பட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃபோல்ஸ்கோப்பினுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கிற மாதிரியே எல்லா பார்ட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கையிலேயே பிச்சு எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணோம்னா கிளியாமல் கொள்ளாமல் எடுக்க முடியும். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு 15 minutes நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்பை ரெடி பண்ணிடலாம். அது அப்புறமா பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பில் நான் பார்த்த சில விஷயங்கள், இது ஒரு மொஸ்கிட்டோவினுடைய ஒரு பாடி பார்ட், இது மொஸ்கிட்டோவினுடைய கால், இது ஆனியனுடைய ஒரு செல்லு. அவங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை மொபைலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் என்னுடைய மொபைல் வந்து டுவல் கேமராங்கிறதுனால ஒரு கேமராவை நான் மேலே மவுண்ட் பண்ணேன்னா அடுத்த கேமரா வந்து அதெல்லாம் பாதிக்கப்படுது. அதனால் நான் இதை டெம்பரவரியாக நான் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபோக்கஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரிஜினல் ஆண்டன் வான் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சில கொஞ்சம் ஃபிட்லியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதை கண்ணு கிட்ட வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த மைக்ரோஸ்கோப் நான் பண்ணும்போது அந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு டேபிள் டாப் வெர்ஷனாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது டீட்டெயிலாக நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். அந்த சிங்கிள் அந்த கிளாஸ் மணியில் கூடிய கிடைக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷனை வந்து ஒரு லேசர் பாயிண்டர் லென்ஸினுடைய லென்ஸை வச்சு அதை எப்படி மேக்னிஃபை பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த பேப்பர் ஃபோல்டிங் ஃபோல்ட்ஸ்கோப், இந்த பேப்பர் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் வந்து சாம்பிள் உள்ளே வச்சதுக்கப்புறமா அதில் அழகாக லாக் பண்ணிடும், மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மெக்கானிசம். அப்புறம் சாம்பிள் மேலே வந்து நம்ம சாம்பிள் எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்படி அப் அண்ட் டவுன் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி நம்ம அதை பார்த்துக்க முடியும். அதே போல் ஃபோக்கஸிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது இந்த லென்ஸ் இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுனால இதனுடைய ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இவங்க பண்ண மெத்தட் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவ். பேப்பரை ஃபோல்ட் பண்ண விதம் தான் அது. ஒரு பக்கம் ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு பக்கம் ரொம்ப திக்காக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், லைக் சே ஒரு 4 மில்லிமீட்டர் அளவுக்கு. ஸோ இதை நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு தள்ளும்போது அந்த லென்ஸ் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே வரும், அதுதான் அதனுடைய ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ். அதில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் பண்ணும்போது அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, என்னுடைய டிசைன்ஸில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஆம் நாட் ட்ரைங் டு ப்ரொமோட் அ ப்ராடக்ட், ஐ ஆம் ட்ரைங் டு ப்ரொமோட் அன் ஐடியா. இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ தமிழில் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கூல் பசங்கன்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எட்டி பார்க்குறதுக்கே வந்து எங்களை வந்து ஒரு பெரிய லைனில் நிற்க வைப்பாங்க, ஒரு 1 மினிட் தான் அதை பார்க்க முடியும், அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து பேப்பரில் வச்சு ட்ராயிங் பண்ணணும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது விக்கிபீடியாலேயும் போட்டிருக்கு. என்னென்னா இப்போ இதில் வைக்க போகிற சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கண்டாமினேட்டடான சாம்பிள்ஸாக இருந்ததுனால் அந்த கண்டாமினேஷன் நம்மளையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சாம்பிள் அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரின் சாம்பிளோ இல்லாட்டி பீசஸ் சாம்பிளோ இல்லை வச்சோம்னா நம்ம முகத்துக்கிட்ட கொண்டு வர முடியாது, அது நம்மளுக்கு வந்து நம்மளையும் அதை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எதுக்கான எந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பிளான்ட் லீஃபில் இருக்க செல்ஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். தயிர் மோரில் இருக்கிற ஈஸ்ட்டை பார்க்கலாம், ஒரு சில ஃபங்கஸ் பேக்டீரியா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லை ஹார்ட் மெத்தடில் நம்ம பண்ண மாதிரி நம்மளே லென்ஸ் உருவாக்கி பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய வீடியோஸ் டெஃபினட்டாக ஒரு நல்ல கைடாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ வில் பேக் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் பாய்.